മസാജ് നിലയത്തിൽ സിക്കിയ അളകികൾ. സാരഥിക്ക് ഏർപ്പെട്ട് തിടീർ മാരടിപ്പാൽ പല വാഹനങ്ങൾ വിപത്ത്. ഇയാൾ കൊളുമ്പ് സൊഗസു പേരുന്നിൽ മോദി കുടിമകൻ ഉയിരിളപ്പ്. പ്രബല തനിയാർ വൈദ്യശാലി ഒന്നിൻ മോശമാണ് സെയൽ പാഠം കൽപ്പിച്ച സിറുവനൻ തന്തി. கணவரின் காதலியால் மன உளைச்சல் நீதிமன்றத்தை நாடிய பெண்ணிற்கு அதிர்ச்சி. தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் கல்கிசையில் மசாஜ் நிலையம் ஒன்ற போர்வையில் இயங்கி வந்த விபச்சார விடுதி ஒன்றில் 4 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கல்கிசை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கல்கிசை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் நேற்று சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாணாந்துறை, அனுராதபுரம், மாத்தளை மற்றும் கினிகத்தேனை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 25, 34 மற்றும் 40 வயதுடைய 4 பெண்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக கல்கிசை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மேலும் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிசை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று இங்கினியாக்கல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தேவாலஹிந்த பிரதேசத்தில் வைத்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று வெள்ளிக்கிழமை 7:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. பஸ்ஸின் சாரதிக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் குறித்த பஸ் ஆனது வீதியை விட்டு விலக்கி அருகிலிருந்த மரம் ஒன்றில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதனையடுத்து பஸ்ஸின் சாரதி இங்கினியாக்கல வைத்தியசாலையில் அனுமதி நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பெரககல பிரதேசத்தைச் சேர்ந்த 49 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த சாரதி ஏற்கனவே சுகயினமுற்றிருந்துள்ள நிலையில் பஸ்ஸில் பயணிக்க வேண்டாம் என வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ள போதிலும் வேறு சாரதி இல்லை என்பதால் இவர் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தின் போது பஸ்ஸில் சுமார் 40 பயணிகள் பயணித்துள்ள நிலையில் ஒரு பயணிக்கு மாத்திரம் சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த சொகுசு பேருந்து மோதியதில் நபரொருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் கண்டி நெடுஞ்சாலையில் ஜக்கச்சி பகுதியில் நேற்று தினம் இரவு குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. வீதியில் மதுபோதையில் நடந்து சென்ற நபர் வீதியின் குறுக்கே வந்து பேருந்தினை வழிமறித்துள்ளார். அவரை வீதியை விட்டு விலகுமாறு சாரதியும் நடத்துனரும் பேசிவிட்டு பேருந்தினை எடுத்தபோது மீள அவர் பேருந்தின் குறுக்கே பாய்ந்து பேருந்தின் சில்லுக்குள் அகப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் விபத்து தொடர்பாக பழை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாத்தறையில் இயங்கி வரும் பிரபல தனியார் வைத்தியசாலை ஒன்றின் வைத்தியர்களின் அசமந்த போக்கால் சிகிச்சை பெற சென்ற சிறுவன் ஒருவருக்கு பாரிய அசௌகரியம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக குறித்த சிறுவனின் தந்தை முகநூலில் காணொலி ஒன்றினையும் வெளியிட்டுள்ளார். சிறுவனின் கையில் ஏற்பட்ட முறிவிற்கு சிகிச்சை பெறுவதற்காக அவரின் தந்தை சிறுவனை அழைத்துக் கொண்டு குறித்த வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார். வைத்தியசாலையில் சிறுவனுக்கு சிகிச்சை அளிக்க கட்டணமாக 4000 ரூபாவும் தந்தையால் செலுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து சிறுவனுடன் சிகிச்சை அளிக்கும் பகுதியில் காத்திருக்கும் வைத்தியசாலை ஊழியர்களால் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் 4 மணித்தியாலத்திற்கும் மேலாகவும் சிறுவனை பார்வையிட வைத்தியர் எவரும் வராததால் சிறுவனின் தந்தை கோபமடைந்துள்ளார். இதனையடுத்து சிறுவனின் தந்தை அனுமதி கட்டணமாக செலுத்தப்பட்ட 4000 ரூபாவையும் எக்ஸ்ரே அறிக்கையும் தருமாறு வைத்தியசாலை ஊழியர்களிடம் கேட்டு அதனை நேரடியாக முகநூலில் பதிவிட்டுள்ளார். மேலும் தனக்கு இவ்வாறு 2வது முறையாக இதே வைத்தியசாலையில் நடப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். வருகையில் மும்பையைச் சேர்ந்த ஒரு பெண் தனது கணவரின் காதலியால் மன உளைச்சலுக்கு ஆளானதால் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர்ந்துள்ளார். ஒரு பெண் கணவரின் உறவினரால் குடும்ப வன்முறைக்கு ஆளானால் அவருக்கு 3 சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கும் வகையில் இந்திய தண்டனை சட்டம் 498 கூறுகிறது. இந்த வழக்கு நேற்று முன்தினம் மும்பை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது கணவரின் காதலி உங்களுக்கு எந்த விதத்திலும் உறவினர் இல்லை என்று வழக்கு தொடர்ந்த பெண்ணிடம் கூறி வழக்கை ரத்து செய்தது. கணவரின் சட்டத்திற்கு புறம்பான உறவு என்பதால் இந்த குற்றப்பத்திரிகையே சட்டவிரோதமானது என்றும் கணவரின் உறவினர் உங்களுக்கு மன உளைச்சல் தந்தால் தண்டிக்கலாம், ஆனால் கணவரின் காதலி என்பது உங்களுக்கு உறவினர் அல்ல என்று நீதிபதி தனது தீர்ப்பில் கருத்து தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.